பெயருக்கு ஆசைப்படாதவன் அகஸ்தியர் உத்தரவுப்படியே ஸ்வர்ணத்தை கொண்டு பிரம்மச்சாரி சேரமாதேவியில் அணை கட்டி மாடு போன மார்க்கமாய் அணையிலிருந்து கால்வாய் வெட்டி மடைகள் வடிகால்கள் ஏரிகள் எல்லாம் அங்கங்கே அமைத்து பரந்தாரியின் பெரிய மடுவில் கால்வாயை கொண்டு போய் முடித்தான் சீனியபுரத்தில் கலாசி தன் வீட்டை இடித்து கால்வாயை கட்டி கொண்டு போக அனுமதித்தது பிரதியாக அங்கே அமைத்த மடைக்கு கலாசி மடை என்றும் அந்த இடத்திலிருந்து கால்வாய்க்கே கலாசி கால்வாய் என்றும் பெயர் வைத்தான் அவளே இப்படி கேட்டு கொண்டாள் என்று சொல்வதும் உண்டு எனக்கு அது அவ்வளவு சம்மதமாக படவில்லை ஊருக்கு நன்மையாக வெட்டப்படும் ஒரு கால்வாய்க்காக நஷ்ட ஈடு இல்லாமல் தன் வீட்டையே கொடுத்தவளுடைய தியாக புத்திக்கு நான் சொல்கிற கதைதான் சரியாக இருக்கிறது அவளுடைய பெயரை இவனாகவே வைத்து அவளுக்கு என்றைக்கும் புகழ் தேடி கொடுத்தான் என்பதே அவனுடைய குணச்சிறப்புக்கும் பொருத்தமாய் இருக்கிறது அவள் பெயரை சிரஞ்சீவி ஆக்கியவன் கால்வாய்க்கே காரணபூதம் கருவி இருந்தவன் தன் பெயரே உலகுக்கு தெரியாமல் இருந்து அப்படியே போய்விட்டான் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சாகுபடிக்கும் ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் மிருகங்கள் குடிக்கவும் குளிக்கவும் நீரை தந்து கொண்டு அக்கால்வாய் மாத்திரம் இருக்கிறது பேர் தெரியாதவனுடைய ஊரை வைத்து அதை கனடியன் கால்வாய் என்றே சொல்கிறார்கள் கர்நாடக குல்யா என்று சேரமாதேவி சாசனத்தில் சம்ஸ்கிருத பேர் கொடுத்திருக்கிறது அந்த சாசனத்தை திருவனந்தபுரம் சமஸ்தானத்தார் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள்